பிரான்சில் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ள உணவக உரிமையாளர்கள். பிரான்சில் உள்ளிருப்பு சட்டம் மீண்டும் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து மதுச்சாலைகள் மற்றும் உணவகங்களை மூடுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது. 15 திகதி அளவில் மீண்டும் திறந்து இயங்கலாம் என உணவகங்களும் மதுசாலைகளும் எதிர்பார்த்து இருந்தனர். கடந்த வியாழக்கிழமை பிரதமரின் அறிவிப்பு மீண்டும் டிசம்பர் ஆரம்பம் வரை திறக்க முடியாது என அறிவித்ததால் ஏமாற்றம் அடைந்தமையால் அரசாங்கத்திற்கு எதிராகவும் அரசாங்கம் அறிவித்த ஆணைக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். 29 அக்டோபர் 2020 அன்று அரசாங்கத்தினால் அமுல்படுத்தப்பட்ட ஆணையை எதிர்த்து உணவகங்கள் மற்றும் தங்கங்களின் ஒருங்கிணைப்பு மையம் இந்த சட்ட நடவடிக்கையை எடுத்துள்ளது. சிறு கடைகள் மற்றும் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கான கடைகளையும் பெரும் வர்த்தக நிலையங்களையும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தை அரசின் நிர்வாக மட்டத்திற்கு இடையிலும் வர்த்தக சங்கங்களின் உயர் மட்டத்திற்கு இடையிலும் அண்மையில் நடைபெற்றது. இதன்போது பகுதி நேரமாக கடைகளை திறப்பதென்றும் ஒவ்வொரு 10 மீட்டர் இடைவெளிகளில் மட்டும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களை உள்ளெடுப்பதென்றும் முன்னரே பதிவு செய்து அதன் பின்னரே வாடிக்கையாளர்கள் கடைக்கு வர முடியும் என்றும் பல திட்டங்கள் வர்த்தக சங்கங்களால் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இந்த திட்டங்கள் அனைத்தும் எந்தவிதமான விவாதங்களிற்கும் இடமின்றி நிராகரிக்கப்பட்டுள்ளன. டிசம்பர் மாத ஆரம்பத்தில் கொரோனா தொற்றின் தொகை குறைவடைந்தால் கடைகள் திறப்பது பற்றி ஆலோசிக்கலாம் என பிரதமரும் சுகாதார அமைச்சரும் திட்டவட்டமாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.